Hello students, welcome to 1+1 channel. In this video, 7th standard, term 3, chapter 2, example 2.22. In the problem, a t-shirt bought for rupees 110 is sold at rupees 90. Find the loss percentage. அதாவது டிஷர்ட் வந்து இவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, இவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து சிபி, இது வந்து எஸ்பி அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? க்வெஸ்சனில் அவங்களே கொடுத்துட்டாங்க லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ லாஸ் பர்சன்டேஜ்க்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. போன சம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிடலாம். பாட் சிபி வந்து 110 கொடுத்துருக்காங்க, எஸ்பி வந்து ருபீஸ் 19 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ் நான் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ லாஸ் ஃபார்முலா வந்து சிபி மைனஸ் எஸ்பி, சரிங்களா? அப்போ 110 மைனஸ் 90 விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 20. அப்போ லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ருபீஸ் 20. இப்போ நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. இப்போ லாஸ் வந்து 20, சிபி வந்து 110 இன்ட்டு 100, ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ண வேண்டியதுதான், எதுவுமே வேறு கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 0, 0 தான் கேன்சல் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 20, 11 சேம் டேபிளில் போகாது, 11-ம் 10-ம் சேம் டேபிளெலாம் கேன்சல் ஆகாது. இப்போ மீதி இருக்கிறது 20×10/11. 20×10 வந்து 200 பை 11. இப்போ வந்து நம்ம இதை டிவைட் பண்ணணும் 200-11 டேபிளால். 11 ones are 11, பேலன்ஸ் வந்து 9, இந்த 0 போட்டுக்கோங்க. 11 8s are வந்து 88, பேலன்ஸ் வந்து 2. இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, கோஷன்ட், இதுதான் கோஷன்ட், ரிமைண்டர் பை டிவைசர், ரிமைண்டர் பை டிவைசர் பர்சன்டேஜ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 2/3 2/11% ஓகே. சிம்பிள் கான்செப்ட் தான், டைரக்ட் ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கும் லாஸ் பர்சன்டேஜ்க்கும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.